வணக்கம் நண்பர்களே, நிலவே வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். திருப்பதியில் எதுவுமே சரியில்லை. ஆந்திராவை சேர்ந்த பக்தர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் திருக்கோயிலை தேவஸ்தானம் நிர்வகித்து வருகிறது. இந்த கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்களில் ஏராளமான பக்தர்கள் இருக்கின்றனர். நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருமலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இதனால் திருமலை எப்பொழுதும் விழாக்கோலம் போன்று காட்சியளிக்கும். கோயில் பராமரிப்பு பணிகள் மட்டுமின்றி பக்தர்களுக்கு தேவையான விஷயங்களையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செய்து தருகிறது. அது மட்டுமின்றி இந்து தர்மத்தை பரப்பும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் ஆந்திராவை சேர்ந்த பக்தர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் திருப்பதி ஏழுமலையான் கோயில் ஆகம முறைப்படி பூஜைகள் நடத்தப்படுவதில்லை, கோயிலுக்கு வரும் இந்து மதத்தை சேராதவர்களிடமிருந்து உறுதிமொழி பத்திரம் கூட நிபந்தனைகளின்படி பெறுவதில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த மனுவானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா, நீதிபதி சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது முதலில் நீங்கள் எந்த ஊர் என்று மனுதாரரை பார்த்து தலைமை நீதிபதி என் வி ரமணா கேள்வி எழுப்பினார். அதற்கு நான் ஆந்திராவை சேர்ந்தவன் என்று மனுதாரர் தெரிவித்தார். இதையடுத்து தலைமை நீதிபதி தெலுங்கில் பேச தொடங்கினார். அந்த தலைமை நீதிபதி மனுதாரரிடம், ஆகம விதிகளை பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம், நாங்களும் ஏழுமலையான் பக்தர்கள் தான், ஆனால் தினசரி பூஜை அர்ச்சனை நடத்தும் விஷயத்தில் நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும், தினசரி இத்தனை பக்தர்கள் தான் தரிசனம் செய்ய வேண்டும் என்று எங்களால் எப்படி தீர்மானிக்க முடியும் என்றும், இவையெல்லாம் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடியவை என்றும், அவர் மற்றவர்களின் சிவில் உரிமை பாதிக்காத வரையில் எங்களால் இதில் தலையிட முடியாது, நீங்கள் ஏழுமலையான் பக்தராக இருந்தால் நம்பிக்கையுடன் நிற்க வேண்டும், சற்று அமைதியாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் மனுவை பட்டியலிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க கூடாது என்று கூறினார். பின்னர் இந்த மனு மீதான விசாரணை அடுத்த வாரம் புதன்கிழமை அதாவது அக்டோபர் 6 ஒத்திவைத்தார். மேலும் வழக்கு தொடர்பாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். மேலும் இது போன்ற நியூஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இருந்தா போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.